ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிம்ஷப் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் பப்பி ஜிம்ஷப் டாகுடைய வீடியோஸ்லாம் எடுத்து போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வீடியோ நான் எடுத்து போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு எல்லாமே நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. இந்த ஃபீமேல் பப்பியோட வீடியோஸ் எல்லாம் இனிமேல் நான் எடுத்து போடும்பொழுது வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஐடியாஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்கிறேன். இந்த டாகோட பேர் பார்த்திங்கன்னா கிரேஸ்னு வச்சுருக்கோம் நாங்கள். இது ஒரு ஃபீமேல் பப்பி டாக், ஜெர்மன் ஷெப் டாக். இது எடுக்கும்பொழுது ஒரு 42 days இருக்கும்பொழுது எடுத்தோம் நாங்கள். இப்போ இதுக்கு ஒரு 72 days ஆயிடுச்சு. இப்போ இந்த 72 days பார்த்திங்கன்னா 30 days எங்கள் கூட இருந்துருக்கு, 1 month எங்கள் கூட இருக்கு. இந்த 1 month எங்கள் கூட நல்லா இது ஃப்ரெண்ட்லியாக பழகிறக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒரு அட்ராக்டிவாக, நல்லா ஒரு துருத்துருன்னு, நல்லா ஒரு ரொம்ப ஃப்ளப்பியாக, ரொம்ப ஒரு ஸ்பங்கியாக, ரொம்ப ஒரு இதாக இருக்கும், நல்லா ஆக்டிவாக இருக்கும், துருத்துருன்னு இருக்கும். எந்த ஒரு இது சொன்னாலும் நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கும். மற்ற நாய் மாதிரி ரொம்ப டயர்டாகவோ இல்லை ரொம்ப சோம்பலாகவோ அப்படிலாம் இல்லாமல் எப்பவுமே ஒரு அங்கே இங்கே இங்கே ஒரு இடத்துல ஓடிட்டே இருக்கும். அது குட்டின்றதுனால நல்லா துரு துருத்துருன்னு ஓடிட்டே இருக்கும். இப்போ இந்த டாக் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் நாய் வளர்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்களுக்கு இல்லை. இப்போது அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு கூட தான் இந்த நாய் ஜெர்மன்ஷிப் டாக் எடுத்திருந்தோம். அவர் அது கொடுக்கும்பொழுது நாங்கள் புஷ்கோட் கேட்டோம். அவங்க புஷ்கோட் நீங்கள் இப்போ எடுக்க வேணாம், அது நிறைய மெயின்டெனன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதனால் நாங்கள் மீடியம் கோட்டில் இருக்கிற ஒரு டாகை நாங்கள் எடுத்துட்டோம். இப்போது இந்த டாக் இது மெயின்டைன் பண்ணுறது நாங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எப்படின்னு தெரியாமல் இருந்ததுனால அவங்க கூட எடுத்தவங்க கூட நிறைய ஐடியாஸ் எல்லாம் கேட்டு என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுக்கலாம், என்ன மாதிரியான மெடிசன்ஸ் எல்லாம் அது கொடுக்குறது, ஏதாவது ப்ராப்ளமாக அதுக்கு என்னென்ன கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி, எப்பப்போ இன்ஜெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாமே அவங்க கூட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுபடி ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு இப்போ நாங்கள் ஒரு என்னென்ன ஃபுட்டு நல்லா சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்டில் வந்து எக்கு அதிகமாக நல்லா விரும்பி சாப்பிடும், தயிர் கொடுக்கலாம். நிறைய யூடியூப் சேனல்லும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க, நான் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. அந்த மாதிரி நிறைய விஷயம் தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி பேசிக்காக இது கொடுத்துக்கலாம், காமனாக கொடுத்துக்கலாம். அது போக பிஸ்கெட் ஐட்டம் நிறையா இருக்குது, அதை நான் ஒவ்வொன்றும் நான் காமிக்கிறேன். நாங்கள் பிஸ்கெட்ஸ்லாம் நிறையா வாங்கி வச்சுருக்கோம். அப்புறம் சூ ஸ்டிக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். சூ ஸ்டிக் எது கொடுக்குறது அப்படின்னாக்கா, இது ஒரு சின்ன ஒரு 40 days, 50 days, ஒரு 3 months அந்த மாதிரி இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இதுக்கு பல் நல்லா வளரும் பொழுது பல்லெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக பரபரன்னு இருக்கும். அதுக்கு வந்து ஏதாவது ஒன்று சாப்பிடணும், ஏதோ ஒன்று கடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது நம்ம குழந்தைகளே பார்த்திங்கன்னா அந்த பல் வளரும்போது பார்த்திங்கன்னா எல்லோரையும் பிடிச்சி கடிச்சு வைப்பாங்க, ஒரு மாதிரி அந்த மாதிரி பல் ஒரு மாதிரி அவங்களுக்கு இதாக இருக்கும் அது வளர்கிறதுனால. அப்படி இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று அதுக்கு சூ ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் இது ப்ரீவியஸ் வீடியோலலாம் போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அதே நிறைய ஃப்ளேவர் இருக்கும், சிக்கனோடது, மட்டனோடது அப்படி நிறையா இருக்கும். நான் சிக்கனோடது கொடுத்துருப்பேன், எல்லோ கலரில் இருக்கும். அந்த மாதிரி நம்ம சூ ஸ்டிக் கொடுத்தோம்னா அது போன்லேருந்து பண்ணுறது தான், அது சிக்கனோட இதுலேருந்து எடுத்து பண்ணுறது தான். அது நல்லா அது கடிச்சிட்டு வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் யாரும் பண்ணாமல் வேறு எதுவும் கடிக்காது. ஒரு சில நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க செப்பல் கடிக்கிறது, வீட்டில் இருந்த பிளாஸ்டிக் பாத்திரங்களை கடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக சூ ஸ்டிக் கொடுக்கலாம். அப்புறம் சில சமயம் பார்த்திங்கன்னா கால்சியம் கம்மியாக இருக்கிற டாக் கூட வந்து அந்த மாதிரி கடிக்கும். அதுக்காக நம்ம டாக்டர் கூட சொன்னோம்னா விட்டமின் டேப்லெட் மாதிரி கொடுப்பாங்க, சில பேர் சிரப் மாதிரி கொடுப்பாங்க, அதை நம்ம கொடுத்தோம்னா அது சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி பண்ணாது. இப்போது இந்த டாக் வந்து நாங்கள் வீட்டில் வளர்த்துட்டுருக்கோம், நாய் ஃபீமேல் பப்பின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து பேர் நாங்கள் கிரேஸ்னு வச்சுருக்கோம். வாங்கும்போது புதுசாக ஒரு 42 days வாங்கும்பொழுது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு 45 days இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் இன்ஜெக்ஷன் பண்ண ஒரு சில நாய்களுக்கு வந்து ஃபீவர் வந்துடும், அது எல்லா நாய்களுக்கும் வராது. ஃபீவர் ஒரு வேக்சினேஷன் பண்ணும்பொழுது இப்போ அதனால் வந்து சரி நம்ம கூட பழகட்டும், ஒரு 5 to 10 days ஆகட்டும், அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் 45 days பண்ணல, ஒரு 55 days தான் பண்ணோம். 55 days இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டாக்டர் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் டாக்டர் தான், ஆனால் அவங்க தனியாக கிளினிக் வச்சுருக்காங்க. நாங்கள் அங்கே போயிட்டு 18-1 அப்படிங்கிற ஒரு வேக்சினேஷன் நாங்கள் போட்டோம். அது நாங்கள் எங்களுக்கு டாக் எடுத்து அவங்ககிட்ட கேட்டதுக்கு அது நல்ல இன்ஜெக்ஷன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வேக்சினேஷன் நல்ல ஒரு வேக்சினேஷன் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதில் 3 types இப்போ வந்து இன்ஜெக்ஷன் வந்து மிக்ஸ் பண்ணி இது போட்டாங்க.
அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த இன்ஜெக்ஷனோட என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் காமிக்கிறேன். இப்போ எங்கள் வீட்டில் இந்த நாய் பார்த்திங்கன்னா நல்லா துருத்துருன்னு வளருது, என்ன போட்டாலும் நல்லா சாப்பிட்டுக்கும். இதனுடைய ஃபுட் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்கு, இப்போதைக்கு எக்கு தயிர் அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துட்ருக்கோம். அப்பப்போ பிஸ்கெட் வந்து ட்ரைனிங் கொடுக்குறதுக்காக பிஸ்கெட்டாக அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்கோம். நிறைய டிப்ஸ், நிறைய ஐடியாஸ்லாம் இருக்குது. இந்த ஒரு 30 டேஸ்லேயே வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. நான் அதை பற்றி நிறைய வரக்கூடிய வீடியோலாம் நான் போடுறேன். எங்களுடைய யூடியூப் சேனல் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் போடுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஐடியா எதாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் எங்களோட கேளுங்க, நான் என்னோடய நாலேஜ் நான் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். இந்த வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நான் நிறைய வீடியோஸ் வரக்கூடிய வீடியோவில் போடுறேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. நன்றி.